அசோசியேஷன் ஆஃப் அலையன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் மாவட்டம் 250 சார்பில் அன்பு கேபினட் 2024-25 கோவை கணபதி பகுதியில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணகவுண்டர் திருமண மண்டபத்தில் அலையன்ஸ் கிளப் 250 மாவட்டம் சார்பில் அன்பு கேபினட் இன்ஸ்டலேஷன் நிகழ்வு ஞாயிற்றுக்கிழமை இன்று காலை நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆளுநர் அலையன்ஸ் என் ராஜன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக தேசிய தலைவர் அலையன்ஸ் சி பாலச்சந்திரன் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் டிசி மாவட்ட கன்வென்ஷன் அலையன்ஸ் செந்தில்குமார் வரவேற்புரை வழங்கினார். சிறப்பு அழைப்பாளர்களாக சாஸ்திரி, கள்ளழகர், ஸ்ரீனிவாசன், ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்கள். அலையன்ஸ் விஜயகுமார், தர்மராஜ், கணேசன், வேணுகோபால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னாள் அலையன்ஸ் கிளப் தேசிய தலைவர் வி எம் ராவ், புதிய நிர்வாகிகளான முதல் துணை மாவட்ட ஆளுநர் குணசேகரன், இரண்டாம் துணை மாவட்ட ஆளுநர் சண்முகம், கேபினட் செயலாளர் குமார், கேபினட் பொருளாளர் பிரசாத், மாவட்ட பிஆர்ஓ பிரபாகரன் ஆகியோருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தொடர்ந்து நிகழ்வில் 2024 மற்றும் 2025 ஆண்டிற்கான நிரந்தர சேவை திட்டமாக அன்னூர் அரசு மருத்துவமனைக்கு 3 கட்டில் மற்றும் மெத்திகள் வழங்கப்பட்டன. மேலும் இந்த ஆண்டு முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டமாக நித்யா திட்டம் துவக்கி வைக்கப்பட்டது. இதில் அலையன்ஸ் கிளப் ஆஃப் இன்டர்நேஷனல் நிர்வாகிகள் சுகுமார், ரவிக்குமார், லோகநாதன், அருணாச்சலம், மோகன், முரளி, நடராஜன் மற்றும் பலர் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர். வெற்றி பயணமாக அமையும் என்ற நிலையிலே சில பிரச்சனைகள் வந்தபோது குறிப்பிட்டார்கள். அந்த டீம் என்ன சொல்வதோ என்ன நினைக்கிறோம் அதை மட்டும்தான் நம்ம செய்ய முடியும்.